அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பொருள் பற்றில்லாத சங்கம் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்புகளே, வணக்கம். நான் பல ஆண்டுகள் பேசியிருக்கிறேன். இப்போது என்ன பேசுறான்னு கேட்டான். இப்போ அகத்திய சன்மாசம் என்ன பேசுன்னு கேட்டான். சன்மாசன் அங்கே என்ன செய்துன்னு கேட்டால் அந்நியாயம் பேசுறது எல்லா சங்கமும் பேசிக்கிட்டே இருக்கிறான், பேசிக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து பேசுகிறான். ஆனால் என்ன செஞ்சான்னு கேட்டேன். ஆனால் செய்ய காத்திருக்கு சங்கம். எப்படி செய்து? முருகப்பெருமான், அருணிநாதன், திருமதேவன், அகத்தீசன், ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், புச்சட்ட மகர்ஷி போன்ற ஞானிகத்தோடைய கொண்டு செய்வோம் செய்து கொண்டே இருப்போம். அற்புதம் செய்ய போகிறோம். அற்புதம் சரி, அற்புதம்னா இந்த சங்கம் பொருள்பட்டிலா சங்கம், தனி நாட்டுக்கு அர்ப்பணிக்கோ சங்கம். இந்த சங்கம் உலக மக்களுக்கு நன்மை செய்வது என்ன அற்புதம்? என்ன அந்த சங்கம் உங்கள் தான். முருகப்பெருமான் தலைமை தாங்க போகிறான். அவன் ஆசியால் இந்த நாட்டுக்கு நன்மை நடக்க போகிறான். என்னையா அவனா? எதுக்கே மனித வர்க்கமே இல்லையா? இருக்கு, ஆனால் பசி அறியாதவன் இருக்கிறான். இப்பொழுது ஒருவனை பார்க்கும் போதே பசியோடு இருக்கானா? அவன்கிட்ட என்ன குறை என்று அறியாத மக்கள் ஆட்சி செய்கிறார்கள். இல்லை, வரான் முருகப்பெருமான். ஒருவனை பார்க்கும் போதே இவன் பசியோடு இருக்கிறான். விதைத்து என்ன இருக்குது என்று அவனுக்கு தெரியும். அவனுக்கு அவன் வர்றான் உலக மக்களுக்கு அவற்று அகத்திய சன்மாசங்க தொண்டர்கள் தான் செய்ய போகிறான். இதை சூடி இருக்க ஆதாரம் இருக்கு. வரகாத்தை செய்வோம் செய்ய போகிறார்கள் தொடர். ஆகவே பேசுவதால் என்ன பயன்? செயல் தான் முக்கியம்னா அது என்ன செய்யலாம்? தன்னை அற்புடிக்க அர்ப்பணிக்கக்கூடிய செயல். அவர் சொன்னார் ரங்கநாதன், அந்த பொருளாதார நாட்டுக்கு வீசு, நானே வீசினான், முருகன் தான் வீசினான். அவன் தான் என்னை பிறப்பிச்சான், உலக மக்களே தொட்டு செய்ய போறான்னா. அவன் தான் வாசியில் நடத்தி கொடுத்தான். வாசியில் எடுத்து கொடுத்தோம் உள்ளே இருக்கான். அவன் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.